வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி. 26/8/2023 சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். புலன் என்பது அறிவு, மெய் என்பது ஞானம். இதற்கான கவிதை வரிகள். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அந்நிலையின் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவார் ஆராய துவங்கினேன், அந்நிலையினும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது, அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்கள், 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம், சிதறுவதே ஐயுணர்வென்று உணர்ந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலனி புருவமைய தூறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்ததனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல்நினைவு செயல் ஒன்றை ஒழுங்கு செய்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. புலன் என்பது அறிவு. பஞ்சபூத திணிவுல பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது. இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும். இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவயினம் எனப்படுகிறது என்று சாமிஜி இறைநிலை தவத்துல கொடுத்திருக்கிறாங்க. அதுல தோன்றியது ஓரறிவு தாவரம், அதற்கு தொடு உணர்வு மட்டும்தான். 2வது பரிதாபமான புழு, அதற்கு சுவை என்ற ஒரு உணர்வு அறிவு சுவை அறிவு சேருது. 3வது எறும்பு, அதற்கு வாசனை என்ற ஒரு அறிவு சேருது. 4வது பாம்பு, பார்வை என்ற ஒரு அறிவு சேருது. 5வது விலங்கு, அதற்கு சப்தம் என்ற ஒரு அறிவு சேருது. இப்போ ஓரறிவு, ரெண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு ஜீவராசிகள்ல இருந்து தோன்றிய அந்த முதன் மனிதன், அவனுக்குள்ள அந்த 6வது அறிவு என்ற அந்த மெய்ய அறிவு அவனுக்குள்ள விளங்க ஆரம்பிக்குது. அதுதான் மனம்ங்கிறோம். நாம புலனளவுல பற்றோடு வாழும் போது அந்த அறிவானது காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்ற அந்த 6 குண வயப்பட்டு 5 பெரும் பழி செயல்களான பொய், கொலை, களவு, சூது, பாலொழுக்க தவறு என்ற இந்த 5 பெரும் பழி செயல்கள்ல சேரும். அப்போ பேராசை சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவற்றி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணம் மட்டும் இருக்காது. இன்னும் 4 சேர்ந்துரும். அச்சம், அவமானம், அதிகார புதை, தற்பெருமை என்ற 10 சேர்ந்துரும். அதுதான் 5 பெரும் பழி செயல்களாக இந்த பூமியில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ புலனையே, இந்த உடலையே நான் என்ற அளவுல ஞான கர்ம இந்திரியங்களான தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது என்ற ஞான இந்திரியங்கள், கை, கால், மலதுவாரம், பிறப்புறுப்பு, வாய் என்ற கர்ம இந்திரியங்கள், இந்த 10 புலன்கள் மூலமாக நாம் நம்முடைய அறிவாற்றி தரத்தை இந்த சிற்றின்பத்திலேயே செலுத்தி வாழக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில தன்னையும் துன்பப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் துன்பத்தை தரக்கூடிய ஒரு நிலைதான் இந்த புலன் வயப்பட்ட அறிவை நாம பழக்கப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய நிலை. இந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு தனி மனிதரும் விடுபட்டு தன்னை முழுமைப்படுத்தி கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு புலன்வயப்பட்ட அறிவை, உயர்வயப்பட்ட அறிவை, அதை நாம மெஞ்ஞானம் என்ற அந்த இறை ஞானத்தோடு, இறை உணர்வோடு நாம் இணைத்து கொண்டு அந்த நிலையிலே இருந்து நம்ம வாழக்கூடிய ஒரு நிலை தான் ஒவ்வொரு மனிதருக்கும் சிறப்பு. அதுதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை மூலமாக இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் அந்த மெய்ஞான நிலையிலேயே இருந்து வாழணும். அப்போ அவங்களுக்கு அந்த சிற்றின்பத்துல அளவு முறை கிடைக்கும். அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்த மாட்டாங்க, அளவுரை காப்பாங்க. அந்த நிலையில வாடும்போது தன்னுடைய பதிவுகள் எல்லாம் நீங்கி அந்த இறையினுடைய சொரூபம் நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும். அந்த நிலையில உயர்வதற்கு தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு உலக அமைதி மூலமாக இந்த உலகம் முழுவதும் ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவும் என்ற அளவுல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தனி மனிதரும் வேதாத்ரி பயிற்சிகளை பயின்று புலனளவுல உள்ள அந்த அறிவை இறைநிலையோடு இணைத்து வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.